மாப்பிள்ளக்காரப்பா சேப்பா அதான் தெரியுமா போடி
பின்னால வரோம். ஏய் வாங்கடி. ஆலா மரப்புக்குள்ள அடி மரத்து பொந்துக்குள்ள ஆலாட்டும் குருவி உள்ளே வந்திருக்கு வந்திருக்கு சிந்தாமணி குயிலே சிந்தாமணி குயிலே போன பாப்பம் போன குருவி கால கட்டுங்கடி அடி மாத்தி மாத்தி சாத்து முட்டி தாளம் தட்டுங்கடி.
என்னக்கா நல்ல மகாலட்சுமி மாதிரி மருமகள புடிச்சிட்ட பையன் எல்லா விஷயத்திலும் சோப்பனாங்க இருந்தாலும் கல்யாண விஷயத்துல ராசிக்காரண்டி Forest Department was here on the even a government cigarette. Here, don't you? நம்மள ஒருத்த நம்ம விட்டு போயிட்டான் இந்த வேதனையில நம்ம மனசு தளரக்கூடாது நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன நிறைய இருக்கு எப்படி நம்ம தேடி இந்த இடத்துக்கு நிச்சயமா போலீஸ் வரும் நம்ம இந்த இடத்தை விட்டு போறது நல்லது வாங்க எல்லாரும் தாத்தாவும் செத்து போய் நடக்கிருந்த கல்யாணமும் நின்னு போனதுனால அந்த ஆத்திரத்துல தான் அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசிருச்சு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க தம்பி
நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு நான் ஒன்னு செஞ்சிட மாட்டேன். உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடுற மானுக்கு தெரியாது தான் காலடியில சிக்கி சாகிற ஜீவராசிகளோட எண்ணிக்கை எத்தனைன்னு. அதே மாதிரிதான் எங்க உயிரை காப்பாத்திக்க நாங்க நடத்தின போராட்டத்துல எங்களே அறியாம நடந்த அசம்பவம் தான் இது. இழப்புக்கு ஆறுதல் சொல்ற யோகியதை எங்களுக்கு இல்லைனாலும் எழுந்து போன வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் எங்களால கொடுக்க முடியும். ஆனா அதை அந்த பொண்ணுக்கு அண்ணன்ற ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், கலைஞ்சு போன இதே இடத்துல கலகற்ற மாதிரி ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு தான் இந்த ஊரை விட்டு நான் போவேன். அது வரைக்கும் இந்த காடு தான் என் வீடு. வண்டி திருப்புங்க. இந்த கிழவனுக்கு கூறு கட்டு போச்சு போல இருக்கு. அவனுங்க ஏதோ நல்ல மாதிரி பேசிட்டு போறானுங்க, அதை கேட்டுட்டு இவங்க பள்ளி வச்சுட்டு நிக்கிறாங்க. இந்த காட்டுலயே தங்க போறேன்னு சொல்றாங்களே, இன்னும் இந்த ஊர்ல என்னென்ன அக்கிரமம் நடக்க போதோ வாங்க போலாம். இப்படி ஆளுக்கு ஆள் தெரியாதுன்னு சொல்லி மூடி மறைச்சிங்க. இந்த ஊருக்கு வரக்கூடிய கரண்டை கட் பண்ணிடுவேன், குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாம செஞ்சிருவேன். சொன்னா மாத்திரம் கரண்ட் தண்ணி எல்லாம் வந்துருங்கிற அவங்க துப்பாக்கியோட அலையறாங்க. நமக்கு இது கொம்பு. இப்ப யாராவது உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அந்த கொலகார கும்பல் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க நான் கூட்டிட்டு போறேன். சரி வாமா. கொஞ்சம் நினைச்சு நீ ஏமாந்துருவ. நான் முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. கடமைன்னு சொன்னது ஒன்னு, தெரியாம வாழ்க்கையில் நடந்த பாதிப்புக்கு நான் காரணம் ஆயிட்டேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நான் இந்த ஊர்ல இருக்கேன். அதை நீ விரும்புறியோ இல்லையோ நான் செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். முடிக்க வேண்டிய கணக்கு என்னன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும். அதுக்கு தடையா யார் இருந்தாலும் என்னை மனுஷனாவே பார்க்க முடியாது. உடஞ்சு போச்சு. இருக்கிற வேலையெல்லாம் விட்டு விட்டு ஆட்டக்காரி அலமேலும் அலமேலும் ஏன்தான் இப்படி தினம் தேடு காக்குறீங்களோ? காக்குறதுல ஒரு இனிமை இருக்குடா. ரயில் வர்றதுக்கு முன்னால டிக்கெட் எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். அழகு ஆட்டக்காரன் அலமேலும் வர்றா. இந்த பெஞ்ச
நெஞ்சுக்கு அந்த பக்கம் போடு, வழிய மறி. நீங்களும் புடிங்க. இந்த நேரம் பார்த்து வேஸ்டியா வந்துருச்சு. ரெண்டு காலும் எவ்வளவு அழகா இருக்கு, ரெண்டு கொம்பும் எவ்வளவு அழகா இருக்கு. அலமேலுக்கு ஏதுங்க கொம்பு? நான் இப்ப மாட்ட சொல்றேன்டா. அலமேலு எங்க போற? என்ன ஆட்ட வேணும்? கரகாட்ட வேணுமா, ஒயிலாட்ட வேணுமா, இந்த பித்தலாட்ட வேணுமா, இல்ல சூதாட்ட வேணுமா, என்ன ஆட்டம் வேணும்? எனக்கு எந்த ஆட்டமும் வேணா, நீ வழிய விடு. இது அலமேலு தண்ணி நல்லா இருக்கு. மாமங்கார நான் இருக்கும் போதே ஆகிட்டா. மாமாவா? இப்பா போட்டிருக்கும் போதே நினைச்சேன். வண்டி இங்க கிடைக்கு, மாட்ட காணுமா? ஏய் அறிவு விட்ட லூசு, வண்டியும் மாடு அங்க இருக்கு, இது பெஞ்சு. வண்டி கூட அழகா இருக்கு. என்ன பண்ணுது அவருக்கு?
தரவே இல்ல. நல்லா உடைங்க தம்பி. டேய், இது வரைக்கும் இந்த ஊர்ல நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் இவங்க எல்லார் காலையில வந்து மன்னிப்பு கேளுங்கடா. துப்பாக்கி கையுமா நுழைஞ்சதும் ஏதோ கொள்ளக்காரங்க நினைச்சோம். பரவாயில்ல, இவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க. இனிமே இந்த ஊருக்குள்ள எங்கேயாவது தப்பு பண்ணீங்க இந்த தேவாக்கு தெரிஞ்சது மார்கால் மார்கை வாங்கிடுவேன். போங்கடா போங்கடா. அவர் ஆசை நல்லா இருக்கணும் இந்த தம்பி. உனக்கு அத மனசுல வச்சுட்டு போய் வைத்தியம் பண்ணிட்டு வா. வர்ற தேவா, மீனாட்சி வந்திருக்கு. வாமா தங்கச்சி. யோ, சும்மா நிறுத்தியா? இந்த ஊர்ல இருக்கவங்க வேணும், நான் நீ போடுற வேஷத்தை நம்புவாங்க. ஆனா நான் நம்ப மாட்டேன். இந்த இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு பத்த நெத்தில தடவிக்க. ஒரே வார்த்தையும் தங்கச்சின் கூப்பிடுவேன் தங்கச்சி.
மாதிரி பொண்ணுங்க எடுக்க வந்தா வீட்டுல ஒண்டி கிடுமே. ஒரு அண்ணி வந்ததா அடி இவர மாத்தடா நெட நிலவு காட்டித்தா அவ போரு ஓட்டடா. ஏ அண்ணாச்சி கண்ணத்தா வந்ததா கங்கை நதி உண்டாச்சி கேக்கே நகர் பிள்ளையாரே இடையங்க பண்ணையாரே வாங்க மண்ணில் நடந்த மலை கட்டி போட்டோம் ஐயா வளவழி கேட்டோம் அருள் சாங்க கண்ண தொடர்ந்து. அண்ண அண்ண நீ பாடுனா என் தங்கச்சிக்கு ரெண்டு கல்யாணம் பண்ண போறேன். அடியாச்சி தர்மனுக்கு விவரம் பத்தாதுன்னு நினைச்சோம் விவகாரம் முடிச்சவனா இருப்பான் போல இருக்கே. ஐயா நான் 60 கல்யாணத்தை சேர்த்து இல்ல சொன்னேன். காலில் அடிபட்டா கண்ணு அழகும் எங்க பாசம் இதுதான். நூலு இல்லாம சேல வருமா நல்ல சொந்தம் அதுதான். தாய்க்கு பின்னால தங்கச்சிக்கு அண்ணன் தான் அம்மா பாருங்க. தாலி கட்ட ஒரு ராசா வந்தா பொண்ணுக்கு தோழி நானுங்க. அந்த வான குடிக்கத்தான் ஒரு ஏணி போடுவேன் அங்க 7 ஊருக்கும் இவள ராணி ஆக்குவேன். என் தங்கச்சி இவ சிரிக்கிற சிரிப்புல செங்குமலம் மயங்கிடுமே. தர்ம என்ன வாங்கிட்டு வரா பாரு மச்சான். என்னமோ விசேஷமா வாங்கிட்டு போறா போல தெரியுது. விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல, தங்கச்சிக்கு ஒரு பாதுகாப்பா கிட்டமே வாங்கிட்டு போறேன். உன் தங்கச்சிக்கு இப்படி ஒண்ணு வேணும்னு தெரிஞ்சிருந்தா அத நாங்களே வாங்கி கொடுத்துருப்போம்டா. வேணாப்பா, நீங்க எப்படியே வண்டியை ஸ்டாண்ட் போட்டு மேல உட்காந்துக்கிட்டு ரோட்ல வர போறவங்கலாம் மச்சா மாமான் கூப்பிட்டுருங்க. எவனா ரெண்டு முத்து முத்துவான். ஆளை பாரு என்ன ராசா தேக்கா பல்ல பூரா காமிக்கிறேன். இதா என்ன விலை தெரியுமில்ல 20 ரூபா. எங்க வீட்டுக்காரன் கையில பாக்கலாம் வாங்கி தரானா பாப்போம். சிரிக்கிற நீ 10 போட்டு பொடி போட வைக்கல ஆளு. உனக்கு இதெல்லாம் வாங்கி தர போறானா தங்கச்சிக்கு? இந்த பொம்பளைகளுக்கே பொறாம ஜாஸ்தியாப்பா. செல்வி என்ன செல்வி, உங்க அண்ணன் தெருவுல ஒரே கூத்து அடிக்குது. ஏய் என்னடி சொல்ற? ஏய் இங்க வாடி. ஐயோ ஏதாவது அசட்டு தனமா பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப என்னடி பண்றது? என்ன பண்றத போய் பாரு. ஐயோ நான் மாட்டேன்ப்பா, மானமே போயிடும். நான் எங்கயாவது மூணுல போய் உழைஞ்சுக்கிறேன். பாட்டிமா என்ன பார்த்தா ஒரு சிரிப்பு வருது. வரலையேப்பா, விவரம் கெட்ட பிள்ளையா இருக்கியேப்பா. ஐயோ ஐயோ ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. அம்மாடே செல்வி அஜிடு அஜிடு வாங்கிட்டு வரானா உலகத்துல அதிசயமா தங்கச்சிக்கு. ஏ வாடா வாடா இங்க. என்னது இது, தங்கச்சிக்கு வாணது மாமி புடிங்கிட்டு போகுது. மாமே வாடா வாடா மாமே மாமே அத கொண்டா உட்கார்றா உட்கார்றா. உன் தங்க கேட்டான்னா இப்படி கால் நிக்கே தெரியற மாதிரியா வாங்கிடுற? தங்கச்சி ஒண்ணும் கேக்கல. ஆனா நான் தான் ஏதாவது வாங்கலாமேனு கடைக்கு போனா அங்க போனா கொட்டை எழுத்துல பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்புன்னு போட்டிருந்தான். ஆனா நான் வேற தங்கச்சி தனியா விட்டுட்டு ஆபீஸுக்கு கிபிசின்னு போயிடுறேனா அதான் ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமேனு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்ல மாமி, ஏன் இத பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க? இத வேற என்ன ஏதுன்னு ஒருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு ஊங்கி ஒரு அற அறைய மட்டமா இருக்குது. தர்மு உன் தங்கைக்கு நீ அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறத விட காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவே, அதுதான் இப்ப நீ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை. வாஸ்தவம் தான் மாமி, நான் என் தங்கச்சிக்கு பூ வாங்கியிருக்கேன் புடவை வாங்கியிருக்கேன், மாப்பிள்ளைய போய் எங்க தேர்றதுன்னு தெரியலையே. இந்த பார்ப்பா, ஒரு இடங்கன வாங்கணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர், ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர், அதே மாதிரி கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பொண்ணு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர் இருக்காருப்பா. புரோக்கரா? புரோக்கரை போய் நான் எங்க தேடுவேன்? அவ எங்க இருப்பான் எப்படி இருப்பான்? ஐயோ இத வேற உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சிலுக்கு ஜிப்பா போட்டிருப்பான், வாயில வெத்தல வாக்கு போட்டிருப்பான், நெத்தியில சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சிருப்பான். அப்புறம்
கையில வெத்தல பண்ணி வச்சிருப்பான், அவ்வளவுதான். அவ்வளவுதானே, விடுங்க. புரோக்கரை புடிச்சிடுறேன், கல்யாணத்தை முடிச்சிடுறேன், வாங்க. உங்க நெலுவு செலவெல்லாம் தொழில காட்டுங்கடே, எங்க காட்டுறீங்க? தாரா, நீங்க ரெண்டு பேரும் ஹோட்டல் கில்பாவுக்கு போறீங்க. விபச்சார ஒழிப்பு மகா நாட்டுக்கு தலைமை தாங்கறதுக்காக மந்திரி வந்து ரூம் நம்பர் 9 தங்கி இருக்கிறாரு. மீட்டிங் போறதெல்லாம் அவருக்கு போர் அடிக்குதான். நீங்க போய் விபச்சாரத்தை எப்படி ஒழிக்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. காசு பணம் தரமாட்டான். கட்சிக்காரனுங்க போட்ட துண்டுங்க இருக்கும், அதுல ஒரு 10 or 15 பொறுக்கிட்டு வாங்க. ரெண்டு பேரும் ஒரே ரூமா? அவன் 4 பேரை கேட்டாண்டி, போங்கடி, அப்பதான் தொழில் தகராறு இல்லாம நடக்கும். தேவைதான், வா. ஓல்டன் 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 ஓல்டன். மாமி சொன்ன மாதிரியே சிலுக்கு ஜிப்பா, நெத்தியில சந்தன போட்டு. ஆஹா, வேற ஏதோ சொன்னாங்களே, கையில வெத்தலை பொட்டி. ஆஹா, கையில வெத்தலை பொட்டி. அடடா, கண்டேன் புரோக்கரை. தங்கச்சி நல்ல காலம் பிறந்துருச்சு, தங்கச்சி நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. அமுக்கு நில்லு. நீங்க புரோக்கர் தானே? ஆமா, நான் தான் புரோக்கர் வில்லங்க. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். சரி, அதெல்லாம் விடு. அது வந்து கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது, நீ தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணணும். பொண்ணுங்களை தேடி நாம அலைய வேண்டியதுல போல இருக்க, காலம் மாறி போச்சு இல்ல? ஆமா, பொண்ணு யாரு? பொண்ணு யாரா? ஊரா விட்டு பொண்ணுக்கு நாயா உண்ட வந்தோங்கணும். என் தங்கச்சி தாயா? என் தங்கச்சி. ஓ, அண்ணனுங்களே இப்ப இந்த மாதிரி வேலையில இறங்கிட்டீங்களா? சரி சரி, பொண்ணு எப்படி இருக்கும்? பொண்ணு கிளிமா இருக்கையா? பார்க்கிங் ஆட்டோல வந்து போறதுக்கு தெருவுல ஒன்னும் பிரச்சனை இருக்காத. பிரச்சனையா? சிச்சி, அது பெரிய காலனியா? ஆட்டோல என்ன, லாரிலே வந்து போலாம். அப்ப சரி, நான் ஆல் இண்டியா மார்க்கெட்டே பிடிச்சிடுறேன். நீ அட்ரஸ் சொல்லு. கிளாஸ் தானே எழுதிக்கோ. எஸ் தர்மு, நம்பர் 27 இ பிளாக், புள்ளையார் கோயில் தெரு, கே கே நகர். வந்து சேர்ந்துரு. யோ, எதுக்கு அட்ரஸ் வாங்குற? இவர் தங்கச்ச தொழில் இறக்கணும்னாரு, அதான் அட்ரஸ் கேட்டேன். ராமசாமினா, நான் தான் நம்ம செல்விக்கு நல்ல மாப்பிள்ளையா வேணும்னு விலாசம் கொடுத்துட்டு இருக்கேன். கேட்டியா ஐயா? அவன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கான், நீ தொழில் இறக்கணும்னு பாக்குறியா? உதச்சண்ணா, ஐயோ, பொழைக்க விட மாட்டானுங்க. என்ன தம்பி, இவங்கிட்ட எல்லாம் போய் அட்ரஸ் கொடுக்கலாமா? நான் ஜிப்பா பார்த்து ஏமாந்துட்டேனே, இவன் வேற மாதிரி வெத்தலை போட்டியா? யோ, விலாசத்தை அழிச்சிரியா? அண்ணா, நான் முதல்ல போய் குளிச்சு முழுகி என் சைக்கிளையும் கழுவணும், வாங்க போலாம். தம்பி, ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆயுள் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத இவர் 5 வருஷத்துல சம்பாதிச்சிருவாரு. ஏன்னா இவர் பாக்குற உத்தியோகம் அப்படி, மந்திரி அறிவழகனுக்கு இவர் தான் பிஏ, அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட். இவரை கேட்டுதான் அவர் எதுவுமே செய்வாருங்க. என்னது, மந்திரிக்கு பிஏவா? தர்மு, இந்த பையன் நம்ம செல்விக்கு மாப்பிள்ளை வந்தானா, நம்ம காலையில தனி பிரச்சனையும் இருக்காது, ரேஷன் பிரச்சனையும் இருக்காது. ஆமாமா, இத பாருங்க, பொண்ணு வந்து காப்பி கொடுக்கறது, டிஃபன் கொடுக்கறது, காலில விழுந்து கும்பிடுறது, இதெல்லாம் எங்களுக்கு அறவே பிடிக்காது. மாப்பிள்ள முற்போக்கு என்ன உடையவரு? பொண்ணை வர சொல்லுங்க, மாப்பிள்ள பாக்கட்டும், அது போதும். அம்மாடி, போய் செல்லிய கூப்பிட்டோம்மா. அம்மாடி, செல்வி, எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுக்கோமா. எனக்கு பூர்ண சம்மதம். பொண்ணோட அண்ணாவுக்கும் மாப்பிளை புடிச்சு போச்சு, எங்க எல்லாருக்கும் மாப்பிளை புடிச்சு போச்சு. மாப்பிளைக்கு அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, தம்பிக்கு மந்திரி தான் எல்லாமே, அவரு சார்பா நான் வந்திருக்கேன், தட்ட நான் வாங்கிக்கிறேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சும்மா இருக்கு மாமி, மந்திரி வர சொல்லிருக்காருல, அவர் வந்தப்பறம் தாலி கட்டினா போதும். அய்யர்வால், இருந்து வந்து தாலி விடுங்க, நான் பார்த்து வந்துடுறேன். ஆ, சௌக்கியமா இருக்கீங்களா? ஆ, போ உட்காருங்க உட்காருங்க. இதை பாருங்க, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு இருந்து சாப்பிட்டு தான் போனேன். எல்லாம் போயிடாதீங்க, நல்லா அய்யர்வால் சமைச்சிருக்கிறேன். ப
வாங்க வாங்க வணக்கம். வணக்கம் தம்பி, எல்லாருக்கும் வணக்கம். மாமி வாங்க 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 வாங்க, காலை உள்ள அடிக்க வைக்க வாங்க வாங்க வாங்க. இல்லை இல்லை, போய் தலை எடுத்து விடும். தீர்க்க சுமங்கலியா இருமா, நல்லா இருப்பா. பாருங்க போயிட்டாங்க, எல்லாருக்கும் வர பழம். ஐயா வந்துட்டு சாப்பிட கூட போறீங்க? இது நம்ம வீடு மாதிரி, நான் என்னைக்கு வேணும்னாலும் சாப்பிட்டு போய். நீ வந்தவங்களை கவனி. பாருட்டா வாங்க. தங்கச்சிக்கும் மாப்பிளைக்கும் அவர் பங்களாவில முதலாட்சி வச்சு சொல்லிட்டாரு. எல்லாம் மாப்பிளைய நினைச்சியா? இந்த முகத்தை பார்த்து நீ போ. எங்க அப்பா, இந்த வீட்டுக்கு ஒட்டடை அடிக்க ஒரு மாசம் ஆகும் போல இருக்கு. ஆமா, இந்த பொண்ணுக்கு மாப்பிளைக்கு எந்த ரூம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க? அதோ அந்த ரூம் தான். ஆனா 10:30 மணிக்கு தான் நல்ல நேரம், அது வரைக்கும் எதுவும் நடக்கூடாது தம்பி. ஆமா ஆமா ஆமா, நேரங்களெல்லாம் சரியா பாத்துக்கணியா? சரி உள்ள போ போ. மாப்பிள 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 என்ன வந்து? ஒண்ணு இல்ல தங்கச்சி, கொஞ்சம் அந்தமா திரும்பிக்கமா திரும்பிக்குமா. ஒன்றும் இல்லை மாப்பிள, அந்த 10:30 மணிக்கு மேலே தான் நேரம் நல்லா இருக்கா, அதுக்கு மேலே தான் அந்த அது நடக்கணுமா. அதனால என்ன? அதனால ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் தங்கச்சி எப்படி நிற்கலாமா? இல்லை அது வரைக்கும் உள்ள உட்காரட்டும். உட்காட்டுமே உட்காட்டுமே, அதான் ஒரு கேட்டு செய்யலாம் தான். எப்படி தங்கச்சி உள்ள உட்காரமா? தங்கச்சிமா அம்மாடி போமா. என்ன மனம், பண்ணிராலே கழுவிருப்பான்னு நினைக்கிற ரூம. அம்மாடி தங்கச்சி நீ உட்காருமா, நான் வெளியே இருக்கிறேன். 10:30 அடிச்ச உடனே மாப்பிள உள்ள அனுப்பிச்சிருமா, நான் வெளியே இருக்கேம்மா. ஐய மழையா மழையா, மாப்பிள தான் முதல்ல போகணும், தங்கச்சி பின்னால போகணும் மாமி சொன்னாலே மாத்தி உட்கார வச்சுட்டேன். ஐயய்யா சரி, யார் முதல்ல போனானா யார் பின்னால போனானா, நான் தாய் மாமா ஆனா சரி ஆயிடுவேன். இந்த வீட்ல பொம்னாட்டிகளே இல்லையா? அதான் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு நீ இருக்கிய. யோ ஒண்ணுக்கு அண்ணனா, நான் தான் கேட்கணும். போயா போயா, ஆளையும் தொப்பையும் பாரு. தலைவர் என்ன சரகன் சரு கிட்டே யாருல தீப்பிட்டு குடுறா, தீட்ட முதல்ல போடுறா. மாப்பிள மாப்பிள என்ன என்ன, நீங்க சிகரெட் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அட போய. சரி சரி, கையில வாட்ச பாருங்க, மணி 10:30 ஆச்சு, தங்கச்சி காத்துட்டு இருப்பா, உள்ள போங்க. நல்ல நேரம் வந்தா அது எதுவும் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னு நீங்க போகாம எழுந்து போங்க, தங்கச்சி காத்துட்டு இருக்கா. போறேன் இதுயா. யோ எழுந்திருக்கியா? போங்க மாப்பிள, மணி 10:30 மேல ஆச்சு. சே உங்க கூட பெரிய ரோதனையா போச்சு. யோ என்ன எல்லாம் சூதாடுறீங்களா? Thank you.
ஐயோ, ஏன் தங்கச்சி கத்துறா? ஓ, சும்மாரியா, மாப்பிள்ள தான் உள்ள போயிருக்கார்ல, அவங்களுக்குல ஏதோ சந்தோஷமா இருக்கும், இதுக்கு போய் நீ சந்தோஷத்துல கத்துறாளா? சரி 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 சரி, உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும், தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உனக்கு 2 கோடி புண்ணியமா இருக்குமா? இந்த பாரு, கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணாம கரெக்டா பண்ணாம இரு, நான் பிபி பேஷண்ட், என்னால ஓட முடியாது. கண்ணு இல்ல கேட்க மாட்டாங்க, பாடி ரொம்பதான் புது பண்ணி மாப்பிள, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? பாத்ரூம் போயிருந்தையா? ஏன் அதுக்கு என்ன? பாத்ரூம் போனீங்களா? தங்கச்சி இப்ப வீர்னு கத்தனால? பழைய பங்களா ஏதாவது பெருச்சாலு கிரிச்சாலு ஓடி இருக்கும், தங்கச்சி பார்த்து பயந்துருப்பா. ஓ, பெருச்சாலு எல்லாம் இருக்க அந்த பங்களால? சரி 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 சரி. மாப்பிள, திரும்பவும் ஏன் கத்துறா தங்கச்சி? ஐயோ, அம்மாடி செல்வி, தங்கச்சி, அம்மா, ஐயோ, டேய் டேய் டேய், புதுசா ஒரு பாலம் கட்டின தலைவர் கூப்பிட்டு அடிக்கல் நட்டு சொல்றீங்க, புதுசா ஒரு கடை கடை கட்டின தலைவர் கூப்பிட்டு திறந்து வைக்க சொல்றீங்க, புதுசா நான் ஒரு கல்யாணம் பண்ணிருக்கேன். ராசியான கையா, இதை பாரு மச்சான், உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னா நான் வசதியா இருக்கணும், நான் வசதியா இருக்கணும்னா தலைவரை நான் சந்தோஷப்படுத்தணும். இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்கறதுதான், நான் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கேன். ஆட மாடம் கட்டவனே, கட்ட பொண்டாட்டியே போய் ஐயோ தங்கச்சிய பாழ கட்ட தள்ளிட்டேன். அம்மாடி தங்கச்சி, அம்மா, அம்மாடி, அம்மாடி தங்கச்சி, அம்மா, ஐயோ, அடே, டேய், டேய், விடுடா, விடுடா தங்கச்சி, டேய் அம்மா, அம்மாடி, ஐயோ, மேல இருந்து வெச்ச நீ லாக் பண்ணு, தங்கச்சி, ஐயோ, டேய், ஐயோ, ஆட்டவரே, அம்மா, அம்மாடி, அம்மா, அம்மாடி, டேய், நீ என்கிட்ட வராத. ஐயே, ஐயோ அம்மாடி, அம்மா, அம்மா, அம்மாடி, ஐயோ அம்மாடி, செல்வி, அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மாடி, அம்மா, செல்வி, ஐயோ, you
நீ நினைக்கிற மாதிரி நாங்க போலீஸ்காரங்க இல்ல. அப்ப நீங்க வா சொல்றோம். சரி, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில அந்த மந்திரியால பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த அயோக்கிய உயிரோட இருக்கிற ஒரு ஒரு நாளும் நம்ம மாதிரி 1000 பேர் பாதிக்கப்படுவாங்க. அவனை கொல்றதா நம்ம எல்லாருக்கும் லட்சியமா இருக்கணும். வர 28ஆம் தேதி பூதூர் பக்கத்துல ஒரு பாலம் திறந்து வைக்க அந்த மந்திரி வரான். வர வழியிலேயே அவனை க்ளோஸ் பண்ணிடுவோம். எல்லாம் கரெக்டா இருக்கு, வாங்க போலாம். நான் சொல்றது கவனமா கேளு. மந்திரியோட கார் அந்த சிவப்பு பில்டிங் ஆண்ட வரும்போது பாலத்துக்கு அந்த பக்கம் நான் உனக்கு கையை காட்டுவேன். அப்ப நீ திரிய பத்த வச்சுனா மந்திரி கார் பாலத்துக்கு வர்றதுக்கும் பாம்பு அடிக்கிறதுக்கும் சரியா இருக்கும். ஜாக்கிரத. தர்மனா இருந்தா தேவாவா மாறின அன்னைக்கு போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னா தப்பிச்சு வந்துவிட்டு. இப்ப சொல்லுமா, அன்னைக்கு போலீஸ்க்கு எங்களுக்கு நடந்த போராட்டத்துல யாரோட துப்பாக்கி யார சுட்டுச்சிருக்கனால சொல்ல முடியுமா? இருந்தாலும் அது எங்க உயிரை காப்பாத்திக்க நடந்த போராட்டம்ன்றதால உன் வாழ்க்கைக்கு பொறுப்பை நான் ஏற்றுட்டு இருக்கேம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் இந்த காட்டில் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்கிறேம்மா, மூலப்பாளையம் வையாபுரி பேத்தி மீனாட்சி நான் உன்னை பார்க்கல, இந்த அப்பாவி தர்மனோட தங்கச்சி செல்வியாதாம்மா பார்க்குறேன், செல்வியாதான் பார்க்குறேன். அண்ணே, ஆமாண்ணே,
உன் மனசுல இருக்கிற வேதனையை புரிஞ்சு கமதா, இவ்வளவு நாள நான் இப்படி நடந்துகிட்டேன். அண்ணே, உன் தகச்சி செல்வி சாகலண்ணே, இந்த மீனாட்சி உருவத்துல இப்ப உயிரோட தான் இருக்கா. இத நானே தடை விடுறேனே. வேண்டாமா, நீ அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையிலே என் உடம்பெல்லாம் குணமாயிடுச்சு. மருந்து கொடுக்கும் போது அது கசப்பா இருக்கேன்னு திட்டுவாங்க, ஆனா வியாதி குணமானதுக்கு அப்புறம் அதே வாயால வந்து என்ன வாழ்த்திட்டு போவாங்க. அதே மாதிரிதான் அவரை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமா பேசியிருக்கேன், ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது அந்த முரட்டு உடம்புக்குள்ள ஒரு பச்சை குழந்தையோட மனசு இருக்குன்னு. பாடி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாண்டி உன் முகம் தெளிவா இருக்கு. சரி, உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நானும் அவர்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு இருக்க. என்ன விஷயம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், சொல்லிடு எங்க இருக்காரு. சரி சரி, இருட்டு பாற பக்கம் இருக்காரு, போய் பாத்துக்கோ. எங்க thank you.
தனியா பேசணும். என்ன சீக்கிரம் சொல்லு. மீசமலைக்காத மைனர்ல இருந்து பல்லு போன கிழவன் வரைக்கும் என்ன பார்த்து ஆன வாய பழக்கிறாங்க. நீ மட்டும் ஏன் என்ன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிற? சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லு, நான் போகணும். பொம்பளையா பிறந்துட்டு நானே சொன்னா நல்லா இருக்காது. இருந்தாலும் சொல்றேன், பெத்த தாயி கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க தவிர மீதி எல்லா பொம்பளைங்களையும் தப்பா பாக்குறேன். இந்த ஆம்பளைங்களுக்கு மத்தியில யாரோ ஒரு பொண்ண தங்கச்சியா ஏத்துக்கிட்டு அவளுக்காக இந்த காட்டுல இருந்து கஷ்டப்படுறியே. நான் பார்த்த ஆம்பளைங்களையே, நீ ஒரு வித்தியாசமான ஆம்பளையா. நீ என் மேல வச்சிருக்க நல்ல எண்ணத்துக்கு நன்றி, நான் வரேன். யோ யோ, நான் உன்னை பார்க்க வந்த விஷயமே சொல்ல அதுக்குள்ள போறேங்கிறியே. உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? என்ன பிடிக்கலையா? எல்லாம் ஆடி பழிக்கிறவ தானேன்னு கேவலமா நினைக்கிறியா? நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. இது எந்த நேரத்துல வெடிக்கலான்னு குமுறிட்டு இருக்க ஒரு எரிமலை. இதுல ஒரு செடி வளர்த்து, அதுல ஒரு பூ பூக்கும்னு கனவு காணாத. அந்த செடிதான் கருகி போகும். உன் எண்ணத்தை நீ மாத்திக்கோ, என்ன மறந்துடு. சரி, உன் விருப்பம். யார் யாருக்கு என்னென்ன கொடுத்து வச்சிருக்கோ அதான் நடக்கும். நான் வரேன். என்ன ஐஜி சார், என் உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்ன சார், அன்னைக்கு கல்யாண வீட்டுல ஒருத்தன் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இன்னொரு நாள் பாலத்திறப்பு விழாவுக்கு போனப்ப அவன் ஆட்களோட வந்து என்ன அட்டாக் பண்ணிருக்கான். அவன் இன்னும் நீங்க அரெஸ்ட் பண்ணல. அவன் எங்க இருக்கான்னு கூட இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. அவன் இருக்கிற நான் தெரியலையே. அவனா வந்து என்ன புடிச்சுக்குங்கன்னு சொன்னாதான் பிடிப்பாங்க இல்ல சார்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நாங்க இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா டீல் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மோலப்பாளையம் பக்கத்துல உள்ள ஒரு காட்டு பகுதியில இந்த குரூப் தங்கிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்புறம் என்ன, போலீஸ காட்ட சுத்தி ரவுண்ட் அப் பண்ண சொல்லி நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ள வேண்டியதானே? எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது அடர்ந்த காடா இருக்கிறதால சர்ச்சிங் எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. பிடிக்க போன போலீஸ் குரூப்பு கூட அந்த ஊர் மக்கள் எந்த விதமான ஒத்துழைப்பும் தரல. அதுக்காக அப்படியே விட்டுற போறீங்களா? மாறு வேஷத்துல ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் அனுப்புறதா இருக்கும். ஏதாவது சொதப்பல் இன்ஸ்பெக்டர் அனுப்பி அவரையும் அவன் கொன்னுட்டு அப்புறம் என் கையாலேயே நிதி வசூல் பண்ணி அந்த குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி ஆயிட போகுது, பாத்துக்குங்க. இவன் தான் அந்த கிரிமினல். பேரு தர்மம், பாக்குறதுக்கு அப்பாவியா இருந்தாலும் அந்த கல்யாணம் வீட்டில் நடந்த அத்தனை கொலைகளுக்கு இவன் தான் காரணம். மந்திரியை கொலை பண்ண பல முறை முயற்சி பண்ணிருக்கான். இவனை பிடிக்கிறது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய சவாலா இருக்கு. இன்ஸ்பெக்டர் பிரகாஷ், உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றி சார். நிச்சயமா நான் வெற்றியோட தான் திரும்பி வருவேன். Wish you success. Thank you, sir. உடைஞ்சிருச்சு. உண்டிங்களா? ரம்மி உடைஞ்சிருச்சியா? உன்னோட பெரிய தொலையா போச்ச. யாருது? ஊருக்கு புதுசா இருக்கு. எதுக்கு வர்றான்?
நம்ம கிராமத்துல பெட்ரோல் கிடைக்குமான்னு கண்டுபிடிக்க இன்ஜினியர் வர்றான் போல இருக்கு. நம்ம ஊர்ல தோணுனா எலும்பு கூட தான் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்காதாக்கும். ஆனா அது இல்லனே, நம்ம ஊருக்கு நம்ம ஊர்ல காடரா இருக்கான்னு பாக்குறதுக்கு டாக்டர் வரானே. காடரா 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 நம்ம ஊர்லயா? ஏன் காடரா? ஓ சுத்திட்டானா? விட்டா எரிஞ்சிருப்பேப்பா. அவன்ட்டே கட்டுறே. எரிக்கலாமா வேண்டாமண்ணா? இத போய் அவன்ட்ட கேக்கணும் எதுக்கு வந்திருக்கேன்னு. அது சரி. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். நான் இந்த ஊருக்கு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க எல்லாம் நல்லா தெரியும். நீங்க யாருன்னு தெரியும். தெரியுமா? தெரியாம ஃபுல் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க. நீங்க பட்டணத்துல இருந்து தான் வந்திருக்கீங்க. நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன் சார். நான் பட்டணத்துல இருக்கிற காலேஜ்ல சித்த வைத்தியம் படிச்சுட்டு இருக்கேன். பக்கத்துல கொல்லிமலையில மருந்துக்கு தேவைப்படுற மூலிகைங்க நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமா இந்த ஊர்ல தங்கி ஆராய்ச்சி பண்ணலாம்னு வந்திருக்கேன். நான் இந்த ஊர்ல தங்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும். இங்க தங்கறதுக்கு நாங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது, பஞ்சாயத்தையே கூட்டி முடிவு பண்ணணும். நான் என்ன பண்றேன், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன தலைவர் அப்படி கூப்பிடுங்க? பசங்கள ஐயா, நம்மளாலே. நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஆளை நடுத்தர உள்ள என் வீடு இருக்குல்ல அங்க கொண்டு போய் தங்க வைங்க. அந்த வீட்டுல பேர் இருக்குதுங்களே. பரவாயில்ல வாப்பா, தூக்கு தூக்க. மிஸ்டர், ஓஹோ, இந்த பொடியன்களோட வேலையா தான் இருக்கும். வரட்டும், அந்த காஞ்சனங்க இலையரைச்சு மேல ஊத்துறத சரி வரும். வேகமா நடந்து வாடி பாப்பா. இங்க மீனாட்சி அக்கா வீடு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு, வாங்க காட்டுறேன். அந்த தட்டி போட்ட கதவு இருக்குல்ல, அந்த வீடுதான். தேங்க்ஸ்மா. பொடியனுக்கு தினமும் இதே குழப்ப போச்சு. மேல ஊத்துறதுல இன்னொருத்தர் வந்து கதவை தட்டவே கூடாது. ஒன்ன பக்கத்தங்க வந்திருக்காரு, நல்ல வரவேற்பு. கொஞ்சம் உள்ள வரீங்களா, தொடக்க துண்டு தரேன். சனியனுங்களா எல்லாம் உங்களால வந்த வேணே. வாங்க. என்னங்க இப்படி அரிக்குது? ஆமாங்க, இது அரிக்கிற இல. இந்த பசங்க கதவை தட்டி கலடா பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க மேல ஊத்தலாம் நினைச்சா அது உங்க மேல பட்டுருச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் வந்துங்க இந்த காட்டுல இருக்கிற மூலிகைங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணலான்னு வந்தேங்க. இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க தான் மூலிகை விஷயமா அடிக்கடி காட்டுக்குள்ள போறதா சொன்னாங்க. உங்க உதவியோட காட்டுக்குள்ள போகலான்னு கேட்க வந்தேன். வந்த இடத்துல பரவாயில்ல, வழிகாட்டுவீங்கல்ல? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளையோட தனியா போனா அது பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. அதனால எங்க அண்ணன் வந்த உடனே அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன். சீக்கிரமா கேட்டு சொல்லுங்க, வரேன். வீட்டுக்கு போய் மறக்காம குடிச்சிருங்க. வாங்க அண்ணே உட்காருங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். இந்தாமா இதை எடுத்துட்டு போய் குழந்தை வயசுல மூணு வேளை தடவி விடு. தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்காத என்ன. நாளை காலைல வந்து என்ன பாரு. சரிம்மா. அண்ணே. தங்கச்சி ஒரு முக்கியமான வேலையை ஊருக்கு போறமா, போயிட்டு வந்துடுற. சரியண்ணே, நம்ம தங்கச்சி நினைவு நாளுக்காக தானே போறீங்க? ஆமாம்மா, வர்ற வெள்ளிக்கிழமையோட ஒரு வருஷம் ஆகப்போகுது. சரிம்மா, ஊருக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்தும் கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா என் கடமையெல்லாம் முடிஞ்சிடும். ஏண்ணே நான் உனக்கு பாரமா இருக்கேனா? சிச்சி பேராசம்மா. புரியல, இந்த தாய் மாமனுக்கு சீக்கிரம் ஒரு குட்டி மருமகனை பார்க்கணும்ன்ற ஆசை. போங்க அண்ணே. இப்படியே வெக்கப்பட்டு கணா கண்டுட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். அண்ணே
மூலிகை ஆராய்ச்சி பண்றதுக்காக நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் மூலிகை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வழிகாட்ட சொன்னாரு. நான் போயிட்டு வரட்டுமா? வழிகாட்டதான் நம்ம போயிட்டு வா. ஜாக்கிரதை. என்னது கிளம்பும் போதே பெரிய தூக்கோட கிளம்பியாச்சு? உனக்கெல்லாம் இந்த காட்டை பத்தி தெரியாது. காலையில போனா திரும்பி வரதுக்கு சாயங்காலம் ஆகும். அது வரைக்கும் நம்மளால பசி தாங்க முடியாதுப்பா. உனக்கு வழிகாட்டணுங்கிறதுக்காக நான் பண்ணி கிடக்கணுமா? அதான் நான் தயாரா வந்துட்டேன். பிரகாஷ் அண்ணே, மீனாட்சி அக்கா மாதிரி யாருமே சமைக்க முடியாது. ஏண்டா அவ்வளவு மோசமா இருக்கும்? சாச்சா பிரமாதமா இருக்கும்னா சாப்பிட்ட கைய முன்னாடிக்கு மணக்கும்னா பாத்துக்கோங்களேன். ஓஹோ, அப்போ உங்க அக்காவை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த கிண்டல் கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்ட இந்த காட்டுக்கு வழி காட்டுறதுக்கெல்லாம் நான் வரல. சும்மா தமாஷுக்கு சொன்னேன். வா, ரொம்ப கோச்சுக்கிறிய. என்னது லட்சுமி அக்கா வீட்டுல குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது? எங்க போயிட்டாங்க? ஐயோ இல்லடா இல்லடா, ராஜா வா 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 வா. ஏன் அப்படி குழந்தை கத்த விடுற? ஏய் ரங்கராஜா, மீனாட்சிக்கு வைத்தியத்துக்குன்னு ஒரு வீட்டுல நுழைஞ்சா எப்ப வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. வா நம்ம கேட்டுக்கலாம். டேய் கரெக்ட்டா, நாம போய் புது தெருல ரிகார்ட் டான்ஸ் இருக்கு, போய் பாத்து வரலாம். வா, நீங்க எங்கேயே உட்காந்துருங்க, நாங்க வர்றோம். டேய் என்னடா, என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? சே, நான் என்ன பண்றது மீனாட்சி? குடிக்கிறதே தொழிலா நினைக்கிறேன் புருஷனுக்கு. குடும்பம்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்து போச்சு. ஒலை வச்சு ரெண்டு நாள் ஆகுது. அதான பாத்தேன், தட்டில இருந்தா தானே ஆப்பையில வரும். பௌத்த காய போட்டு குழந்தைக்கு மாற காட்டுறது ஒண்ணுதான், பொம்மையை வச்சுட்டு வித்த காட்டுறது ஒண்ணுதான். அது வயிறு நிறைஞ்சா தானே அழுகையை நிறுத்தம். இதுல சாப்பாடு இருக்கு, முதல்ல எடுத்து சாப்பிடு. நீ காட்டுக்குள்ள போயிட்டு சாயந்தரமா வர்றவா, நீயே எடுத்துட்டு போமா. இந்த கதையெல்லாம் வச்சுக்காத, முதல்ல சாப்பிடு. வேண்டாம் மீனாட்சி. அட புடிக்கா, நான் வரேன். எங்க பசங்களை காணோம்? அவனுக்கு பழைய அனுபவத்துல நீ வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ நினைச்சு பயந்து ஓடிட்டானுங்க. அடப்பாவீங்களா? சரி சரி வா, நம்ம போலாம். காட்டுக்குள்ள போகும்போது எந்த ஆபத்தும் இல்லாம திரும்பி வரணும்னு நாங்கெல்லாம் இந்த சாமியை தான் வேண்டிக்குவோம். நீ கும்பிட்டுக்கையா? வா. யோ, பார்த்து நடந்து வாயா. இந்த இடத்துல எல்லாம் விஷமுள்ள நிறைய இருக்கும், குத்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த இலைய பத்தியா, இத சுடு தண்ணியில போட்டு ஆவி பிடிச்சா தலைவலி ஜலதோஷம் தலபாரம் எல்லாம் சரியா போயிடும். அங்க பாரு, இத அரைச்சு பத்து போட்டேன்னு வச்சுக்கோ, எவ்வளவு பெரிய எலும்பு முறிவா இருந்தாலும் இரும்பு மாதிரி அப்படியே ஒட்டிக்கும். இந்த வயத்த வலின்னு துடிச்சுக்கிட்டே வரவனுக்கு இந்த வேற அரைச்சு ஒரு தரம் கஷாயம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, சிரிச்சுக்கிட்டே போவா. இந்த இலைய பத்தியா? யோ என்னையா, நானும் அப்பத்துல இருந்து தலைவலிக்கு இந்த மூலிகை, வயத்த வலிக்கு இந்த மூலிகை, தொண்டை தண்ணி வந்து கத்திட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு நம்ம கண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்க, என்னது அது? அப்படி இல்ல, இப்ப பார். யோ என்னையாது, எட்டி இருக்கிற மலையில பக்கத்துல தெரியுது. இது எட்டி இருக்கிற மலையை மட்டும் பக்கத்துல காட்டாது, ஒருத்தர் மனசுல என்ன இருக்கணும் காட்டும். உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லட்டுமா? ரொம்ப மோசையா நீ. போண்டா, இது உன் கையில இருந்தா நீ வச்சு சும்மா இருக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன். மழை வர்ற மாதிரி இருக்கு, பாபா சீக்கிரம் போயிடலாம். என்ன இப்படி திடீர்னு மழை வந்துச்சு? இந்த ஊர்ல அப்படிதான், அப்பப்ப மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும், ஒரு நேரத்துல ரெண்டு சேர்ந்தே வரும். மலை பிரதேசமே அப்படித்தானே. உன்னை தேடுதே.
கதைக்கு தொடக்கம் தரட்டுமா? தொடங்கி நடத்தி முடிக்கும் வரைக்கும் துணைக்கு வரட்டுமா? வாமைலே அழகிய தேகம் அருகில் மோகம் இதழ்களினாலே இதழ் தொடும் நேரம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கள்ளம் கபடம் இல்லாத பேச்சு, குழந்தைத்தனமான விளையாட்டு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நீ என் மேல பச்சளை தண்ணியை ஊத்தினப்போ நீ ஒரு விவரம் தெரியாத குழந்தைன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உன்னோட பழகும் போதுதான் உன் மனசு எவ்வளவு பக்குவமானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் என் மனசுல ஏற்பட்ட ஆசைய தயங்காம சொல்லிட்டேன். குங்கும குழி விழுந்த சிங்காரே, உன்னை சேதனைக்க போறா இந்த சோமாரி. வணக்கம். இந்த குட்டி உள்ள வையா, சீக்கிரம் குடி. இன்னைக்கு இது போதும். யார் வந்துட்டாங்க பாரு, பெரிய பண்ணியே வந்துருக்கு.
நீங்களா? நான் தான். நேத்து ராத்திரி எங்க ஊர் மேடையில நீ ஆடிட்டு வந்துட்டேன். ஆனா உன்றாட்டம் என் மனசுல இருந்து நிக்கவே இல்லை. அதனாலதான் வண்டியை கட்டிட்டு வந்துட்டேன். எல்லாம் வேற அச்சாரம் தான். இன்னும் குடுப்பிடலோ தோட்டம் தோட்டத்து வக்கலாவு எல்லாம் உனக்குதான் கொண்டு வருவிடலோ. அப்படியா? எனக்கு கூட நேத்து அவ்வளவு பெரிய கூட்டத்துல உங்க மூஞ்சி மட்டும்தான் எல்லா மாதிரி பளிச்சுன்னு தெரிஞ்சது. அந்த நினைப்புல நான் ராத்திரி பூரா தூங்கவே இல்லைங்க. சரி சரி உள்ள போய் பேசிக்கலவா. அங்கதான் ஒரு சிக்கல். இந்த இளங்காட்டி எம்எல்ஏ இல்ல, அவரு திடீர்னு வந்துட்டாரு, உள்ளதான் இருக்காரு. அவருக்கு எதுவும் தெரியாது, தெரு பக்கமா வந்தா ஓட்டு போட்டவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாங்களேன்னு கொல்ல பக்கமா வந்தாரு. எப்ப போவாரு? ஏதோ சட்டசபை கூட்டம் இருக்கு, பட்டணத்துக்கு போறேன்னு பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாராம். நாலு நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன்னு சொல்றாரு. பரவாயில்ல பரவாயில்ல, நானு ஒரு வாரம் கழிச்சே வரேன். ஏமாத்த மாட்டீங்கல்ல? கண்டிப்பா வரேன். வரட்டா. மூதே இன்னைக்கு ஏதோ ஒரு எம்எல்ஏ பேரு என்ன காப்பாத்துருச்சு, நாளைக்கு அவன் வருவானோ? இன்னும் எத்தனை தடவை உள்ள வரணுமோ? வாங்க மருத்துவ. என்ன பக்கத்திலேயே கட்டில போட்டு உட்கார்ந்துட்டாப்ல இருக்கு? உள்ள கட்டல போறதுக்கு இடம் இல்ல, அத வெளியவே போட்டு உட்கார்ந்துட்டேன். யோ, நீ எல்லாம் பட்டணத்துல சொகுசா வந்து பழக்கப்பட்ட ஆளு, உனக்கெல்லாம் இந்த சமையல் வேலை தேவையா? நான் கேக்குறேன். சமையல் கலை புத்தகத்தை வச்சுக்கிட்டே சமையல் பண்ண. அப்புறம் என்னாச்சு? புத்தகத்தை படிச்சுக்கிட்டே மிளகாத்தூள் ஒரு கரண்டி, உப்பு அரை கரண்டி போடுங்கன்னு சொன்னேனா, அங்க இருந்த பசங்க ஆளுக்கால ஒரு கரண்டி போட்டாங்க போல இருக்கு. அந்த எஃபெக்ட் நம்மள ஒரு கலக்கு கலக்கிடுச்சு. நீ போய் கஷாயத்தை காய்ச்சிட்டாரு, நான் பின்னாடியே வரேன். அம்மா கருமோ கருமோ, எழுச்சு துரும்பாயிடுவேன் போல இருக்கு. கண்ட்ரோல் ரூம், இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் கமிங் த்ரூ மெயின் சேனல். இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் கமிங் த்ரூ மெயின் சேனல். கண்ட்ரோல் ரூம் ரிசீவிங், கண்ட்ரோல் ரூம் ரிசீவிங. வர்க் ப்ராகிரசிங் இன் கரெக்ட் டைரக்ஷன், ரிசல்ட்ஸ் வெரி சூன் எக்ஸ்பெக்டட். தி சஸ்பெக்ட் இஸ் ஹைடிங் இன் தி ஜங்கிள். It's a very thick forest, so the mobility is very much restricted. Anyway, nichayamana oru result oda da anga varuven. Please inform this message to IG. We'll be back on the line tomorrow. Over. Over. நீ உண்மையிலேயே மூலிகை ஆராய்ச்சிக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கியா? போய் சொல்லாம சொல்லு. ஆமா, அன்னைக்கு கூட நம்ம காட்டுக்குள்ள போய் அவ்வளவு செடிங்களை புடிங்கிட்டு வந்தமே. உன்ன பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ ரேடியோ ரிப்பேர் பண்ற மாதிரி இல்ல இருக்கு? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அத சொல்றியா? இந்த ரேடியோ அப்பப்ப ரிப்பேர் ஆயிச்சுனா நான் பேசி அது பேசி அது பேசி நான் பேசி மாத்தி மாத்தி பேசி கரெக்ட் பண்ணிடுவேன். என்னமோ பண்ணு. இந்தா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிரு. ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு? இல்ல, எங்க நீ சாப்பாடு கொண்டு வராம பட்னி போட்டுருவியோன்னு பயந்துட்டேன். யோ, இப்படி கண்ட வேலையை பாத்துக்கிட்டு வந்த வேலையை கோட்டை விட்டு போற. நான் வந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நான் வரேன். சரி, ரேடியோ ரிப்பேர் பண்றாரு. அவசரப்பட்டு எதுவும் திட்டாத, நீ என்ன சொல்ல
நான் தொட்டுட்டு ஓடி போறவ இல்ல. வாழ்நாள் புறம் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுற அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்கேன். இந்த தைரியம் கூட இருக்காத என்ன? என் நிலவை தெரியாம நீங்க பேசுறீங்க. நான் பிறந்தப்பவே அப்பா அம்மாவை இழந்தவ. தாலி கட்டுற நேரத்துல புருஷனா வர இருந்தவரையும் வளர்த்தாளாக்குன்னு தாத்தாவையும் பறி கொடுத்தவ. அதனாலதான் சொல்றேன், என் மேல ஆசைப்படுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறேன். அதை பத்தி பயப்பட வேண்டியது நான். நானே கவலைப்படாம இருக்கும்போது நீயே கவலைப்படுற. சரி, நீ என்னை ஏத்துக்காம மனசு உடஞ்சு போய் நான் தற்கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் அந்த பாவம் யார போய் சேரும்? இதப்ப நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருந்தா வரப்போற வாழ்க்கை நல்லா இருக்காது. மீனாட்சி, உன்னை நான் மனசார நேசிக்கிறேன். உனக்கு சம்மதமா இல்லையா சொல்லு. எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்த உடனே நம்ம காதல் விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் அண்ணன் சொல்றிய. அண்ணன் மேல அவ்வளவு பாசமா வச்சிருக்க. ஆமா, அவர் என் கூட பிறக்கலனாலும் அவர் மேல உயிரியே வச்சிருக்காரு தெரியுமா? என்னது, அவர் கூட பிறக்காத அண்ணனா? ஆமா, நான் இது வரைக்கும் தேவானா தேவானான்னு சொல்லிட்டு இருக்கேனே, அவரோட உண்மையான பேர் தர்மு. அவர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம். ஏன் நின்னுட்டீங்க? ஒண்ணு இல்ல, வா போலாம். உங்க அண்ணன் வந்த உடனே முதல்ல நான் அவரை சந்திக்கணும். சரி, வாங்க போலாம். வேண்டியப்பட்ட பசங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ண வேண்டிய இருந்தா சொல்லியா, சட்டு விட்டு பார்த்து முடிச்சிருவோம். உங்க தலைமையில கல்யாணம்னா அவன் மறந்து போறானே, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? ஓஹோ, நம்ம பிஏ கல்யாணம் மேட்டரை வச்சு எல்லாரும் மறந்து போயிட்டீங்க போல இருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியா என் நடந்துப்ப? இந்த பாரு, இத்தனை நாள் பழக நீயே என்னை இன்னும் புரிஞ்சுக்கல. முகத்தில் ஒரு மந்திர புன்னகை சிந்திடும் பூவே, செந்தூர பொட்டு வைக்க போறே உமால ஒண்ணு தாரே. நினைத்து வந்த காரியம் என்றது காதலும் வந்தது கண்டாங்கி கன்னிமயிலே, என் காதில் வந்து சந்தோஷம் சொல்லு குயிலே. கண்டாங்கி கன்னிமயிலே, என் காதில் வந்து சந்தோஷம் சொல்லு குயிலே.
குயிலென்று தன்னைத்தான் சொல்லிக் கொண்டு காக்கை ஒன்று பாட வந்தது. அப்பப்பா பொய்ப்பாசம், தப்பப்பா வெளிவேஷம், காலம் இன்று மாறிவிட்டது. ஒரு தடுமாற்றமா, ஒரு தடுமாற்றமா, இங்கு முனை மாற்றமா, அழை எனக்கொன்றும் அச்சமில்லையே. தினம் அலைபாயும் புயல் இதை வலை வீசி பிடிக்க வந்த அறியாத பச்சை புள்ளையே. வேணாம் இங்கே வேணாம், நான் புத்து தனல்ல அழு, துன்பம் தந்தா கொட்டும் தேடு. தந்தர தந்தர வந்தரு பாரு, தந்தர அழி தந்தது யாரு, கட்டி தலையன மண்டையில் போடு, ஜிப்பா உள்ள டப்பா பாரு. ஊருக்கொரு காவல் உண்டு, உண்மைக்கொரு பாதை உண்டு, உன் பாதை தவறானது. ஏழை மக்கள் சோதனைகள், ஏற்றுக்கொண்ட வேதனைகள் உனக்கென்றும் புரியாதது. ஒரு பிடிவாதமா, ஒரு பிடிவாதமா, அது சரியாகுமா? உன் அதிகாரம் ஜெயிக்காதப்பா. பல அநியாயங்கள், அதை பழி வாங்கவே வந்த அவதாரம் நான் தானப்பா. வேணா இன்னும் வேணா, நீ நீதி சொல்லும் சட்டத்துக்கு கீதை சொல்ல வேணாம். வேணா எண்ணெயும் தண்ணியும் ஒன்னாகாது, இழிக்கிறதெல்லாம் பொன்னாகாது. செவ்வந்தி பூ மூடிச்ச மாதே இனிக்கும் இன்பத்தேனே, முகத்தில் ஒரு மந்திர புன்னகை சிந்திடும் பூவே. செந்தூர பொட்டு வைக்க போறே, பூமால ஒண்ணு தாரே, நினைத்து வந்த காரியம் வென்றது, காதலும் வந்தது. கண்டாங்கி கன்னிமயிலே, என் காதில் வந்து சந்தோஷம் சொல்லு குயிலே. கண்டாங்கி கன்னிமயிலே, என் காதில் வந்து சந்தோஷம் சொல்லு குயிலே. ஹலோ இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். மூலிகை ஆராய்ச்சிக்கு வந்தவனாடா நீ? தேவனன் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, கீழே தரல ரெண்டு பேருக்கு பயங்கரமா சண்டை நடக்குது. சீக்கிரம் போடி.
பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அவர் ஒண்ணு செஞ்சிடாத, நான் அவரை மனசார விரும்புறேன். இவர் மேல ஆசைப்பட்டது என்னோட தப்புனா என்ன அடி? எந்த சொத்து சுகத்தை எதிர்பார்க்காம என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாரே, அது அவர் செஞ்ச பாவனா, அதுக்கு என்ன கொல்லு? எழுந்து போன வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு, உன்னை கையெடுத்து கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சதை கெடுத்துறாத. வாங்க போலாம். சோலை குயிலே சோலை குயிலே, சொந்தம் என்னாச்சு? நீ ஜோடி சேர ஆசை வச்சு பாசம் புண்ணாச்சு. சோலை குயிலே சோலை குயிலே, சொந்தம் என்னாச்சு? நீ ஜோடி சேர ஆசை வச்சு பாசம் புண்ணாச்சு. அடிக்கிதொரு புயல் காத்து, துடிக்கிதொரு புது நாட்டு, படைத்தவனின் விளையாட்டு பழுத்த பழங்காயாச்சு. காதல் ஒரு பாசம், உன் கேள்விக்கு பதில் இல்லை மானே. சோலை குயிலே சோலை குயிலே, சொந்தம் என்னாச்சு? நீ ஜோடி சேர ஆசை வச்சு பாசம் புண்ணாச்சு. ஏயா இன்ஸ்பெக்டர், ஒரு கிரிமினலோட மோசமான வேலை பண்ணிருக்கிய. கிரிமினல்? யார் கிரிமினல்? நீதாயா? என்ன பிடிக்கிறதுக்காக வந்த போலீஸ் என்ன நேருக்கு நேர் சந்திக்க தைரியம் இல்லாம மாறு வேஷத்துல வந்து ஒரு பொண்ணோட மனசை கெடுத்து அவ மூலமா என்னை பத்தி ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிய? இந்த வேலையை ஒரு கிரிமினல் கூட செய்யறதுக்கு யோசிப்பாயா? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிறது உண்மை, உன்னை பிடிக்கிறதுக்காகத்தான் இந்த ஊருக்கு வந்தேங்கிறதும் உண்மை. ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணை ஏமாத்தினேன்னு சொல்றதுதான் போய். பின்ன எதுக்காக அவ கூட பழகன? வேலைக்கு சேரும்போது ஒரு கடமை தவறாத போலீஸ் ஆபீசரா இருப்பேன் தான் வாக்குறுதி கொடுத்தேனே தவிர, காதலிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஒண்ணு சத்தியப்பிரமாணம் பண்ணலையே. அவ யாருன்னு தெரியாம தான் அவளை காதலிச்சேன். அதுக்கு பிறகுதான் உனக்கும் அவளுக்கும் உள்ள சம்பந்தமே எனக்கு தெரிஞ்சது. இத நான் நம்பணுமா? மீனாட்சியை மேல வச்சிருக்கிற பாஸ்தை பார்த்த உடனே உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மீனாட்சியோட தான். இதுக்கு மேலேயே உனக்கு நம்பிக்கை வரலன்னா நாளைக்கே ஊரை கூட்டி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், ஏற்கனவே ஒரு தடவை மீனாட்சியோட வாழ்க்கையில விதி விளையாடிடுச்சு, இன்னொரு தடவை அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அதை அவளால் தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் நானும் மனுஷனா இருக்க மாட்டேன். குட் பை. அன்னைக்கு மீனாட்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஒவ்வொருத்தையும் விளங்காதவ தொலங்காதவன்னு நாக்கு மேல பல்லு போட்டு பேசினாளுகளே, இப்ப பேசினவங்க வாயில புளிய வச்சு அடைச்ச மாதிரி மீனாட்சிக்கு வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சு போச்சு. அதனாலதான் மீனாட்சிக்கு இந்த சுற்று வட்டாரத்திலேயே எந்த பொண்ணுக்குமே கிடைக்காத மாதிரி படிச்சோம். அப்படியா நல்ல லட்சணமான அப்படியா கிடைச்சிருக்கு பாத்தியா? மீனாட்சிக்கு சொந்த அண்ணன் இருந்திருந்தா கூட இவ்வளவு பாசமா இருந்திருப்பாருன்னு சொல்ல முடியாது. தேவா தம்பி கொடுத்த வாக்க காப்பாத்திடுச்சு. சரி சரி, வரவழன்னு பேசிட்டு இருக்காமே, நேரம் நல்லா இருக்கு, தாமலத்தை மாத்துங்க. ஒரு நிமிஷம், நானும் அவரும் கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. என்ன பாக்குறீங்க? பேசிட்டு வந்த உடனே தட்ட மாத்திக்கலா? கொஞ்சம் வரீங்களா? பட்டணத்துல பெரிய படிப்பு பிடிச்ச புள்ள சீசனத்தை கொஞ்சம் அதிகமாக கேப்பற போல இருக்கு. ஆமா ஆமா, நமக்கு முன்னால கேட்க வைக்கப்பட்டுக்கிட்டு தனியா கூட்டு போறாரு. என்ன விஷயம் சொல்லுங்க. உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சீர்வரிசையா நீ என்ன தரப்போறேன்னு சொல்லவே இல்லையே. ஓஹோ, வரதட்சணையா? நீங்க படிச்சவரு, முற்போக்கு என்ன உள்ளவரு, இதை பத்தில உங்ககிட்ட பேசினா நாகரிகமா இருக்காத நான் விட்டுட்டேன். எப்ப நீங்களே வாய் திறந்து கேட்டீங்களோ அதுக்கப்புறம் என்னதை நான் கொடுக்குறேன்னு சொல்றதை விட உங்களுக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கங்க. சில பேர் பணம் கேட்பாங்க, சில பேர் நகனட்டு கேட்பாங்க, இன்னும் சில பேர் வீடு வாசல் வேணும்னு கூட கேட்பாங்க. யார் என்ன கேட்கறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் வரதட்சணை. இது உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சார் நானும் சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. என்ன உயிரவா கேட்டு போறீங்க? இந்த நேரத்துக்கு நீங்க எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டியதை கடமை, சீக்கிரம் சொல்லுங்க. மீனாட்சி கழுத்துல தாலி ஏறணும்னா நீ போலீஸ்ல சரணடையணும். வரதட்சணை.
என்ன தம்பி, அவர் என்னமோ உயிரையே கேட்ட மாதிரி எல்லாம் தவிச்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க. மீனாட்சி நம்ம புள்ள, சீசனத்து பத்து பத்தாம இருந்தாலும் நாம போட்டு சரிப்படுத்திக்கலாம். நல்ல நேரம் போகுது இல்ல, சரின்னு சொல்லி தாமிரத்தை மாத்துங்க தம்பி. நீங்க கேட்டத நான் தரதா முடி பண்ணிட்டேன். நேரம் தவறக்கூடாது, நட்ட மாத்திக்கோ. தம்பி, உங்களை கட்டுப்படுத்தி கேட்கறதுக்கோ கண்டிச்சு பேசுறதுக்கோ எங்களுக்கு உத்தரவு எதுவும் கிடையாது. வெள்ள வேட்டியில கரைங்கிறது பொட்டு போல இருந்தாலும் பாக்குறவங்க கண்ணுக்கு அதான் தம்பி பெருசா தெரியும். என்னமோ சொல்ல நினைக்கிறீங்க, அதையே சுத்தி வளைக்கிறீங்க. சொல்லுங்க. நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து போறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அந்த ஆட்டக்காரி வீட்டுக்கு போறது வர்றது அதான் தம்பி எங்க மனசு குப்பல. வயசுக்கு ஏத்த மாதிரி பேச்சு பேசுங்க. ஆட்டக்காரி கூட நான் சாவகாசம் வச்சிருக்கேனா? யார் சொன்னது? ஆனா வீட்டுக்கு போற பெரிய மனுஷங்கள்லாம் வாசல்ல உங்க செருப்பை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாங்களா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு இல்ல தம்பி, கண்டதை மீச்சிட்டோம்னா காலை கழுவிட்டு கரையேற மாதிரி நினைப்ப கொஞ்சம் சுருக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறதை நிறுத்திக்கங்க. என்ன பேசுறீங்க எல்லாரும்? யார் வீட்டுக்கு யார் போறது? யாரோ வச்ச நெருப்பு புகஞ்சிட்டு இருக்கு, யாரு வச்சதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஊருக்குள்ள நாம வரோம்னா மூச்சடைச்சு கிடந்த வயசான கிழடு கட்டைகளாம் இன்னைக்கு நம்மள பார்த்து உரல்ல இருக்க வெத்தல இடிச்சு கொடுத்துட்டு போங்கடாங்கிற அளவுக்கு வந்திருக்கானுங்கடா அந்த அறிவு கட்ட பசங்க. நெருப்பு நெருப்பா இருக்கிற வரைக்கும் தான் அது மேல பயம் இருக்கும். அதுவே தண்ணி பட்டு கறி ஆயிடுச்சுன்னா அவன் வாயில போட்டு பல்ல விளைக்கிற வேண்டா. அந்த நிலைமைதான் நமக்கும். நம்ம இந்த நிலைமை காலாக்குன்னு அந்த தேவா ஒழிச்சு கட்டணும். இல்லன்னா நம்ம இந்த ஊருக்குள்ள நடமாட முடியாது. காட்டுக்குள்ள போய் நாம அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆட்டக்காரி அலமேல வீட்டுக்கு அவன் தினமும் வரதா சொல்றாங்க. அப்ப போய் அவ வீட்டுல உச்சத்துல இருக்கும் போது ஊதிர வேண்டியதான்டா சங்க. போறான் நம்ம வாழ முடியும். யாரு வீட்டுல? நீயா? பாயா, என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? எதுக்காக என் செருப்பு வாசல்ல வச்சிருக்க? ஓ செருப்பா, அத போட்டுட்டு இருக்கிய? உன் செருப்பு நான் ஒண்ணும் திருடல. உன் செருப்பு மாதிரி ஒரு செருப்பு வச்சிருக்க, அவ்வளவுதான். ரொம்ப அறிவாளின்னு நினைப்பா? எதுக்காக அந்த நாடகம் தெரிஞ்சுக்கலாமா? நாடகம் நீயே சொல்லிட்ட, அப்புறம் என்ன? இங்க பாரியா, பெத்தவங்க இல்லாத பொண்ணுன்னு என் மாமங்கார என்ன சின்ன பிள்ளையில இருந்தே ஆட்டுக்காரி ஆக்கிட்டா. அதுவே இப்ப எனக்கு வயிற்று பிழப்புன்னு ஆயிடுச்சு. ஆட்டத்தை பார்க்க வரவனுங்க எல்லாம் சீர்வரிசையோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறானுங்க. பத்து வேலையிலலாம் எழுதி வைக்கிறேன்னு ஒருத்தர், பத்து பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சு போடுறேன்னு இன்னொருத்தர், இப்படி பல பேர். ஆட்டம் ஆடுறதுதான் என் பொழப்பு, பாய் விரிக்கிறது எனக்கு பழக்கம் இல்லை. நான் பத்தினின்னு சொன்னா எவனாச்சும் நம்புவானா? என் பொழப்பு அப்படி. வரவனுங்க கிட்ட எல்லாம் ஒரு பொய் சொல்லி ஒரு நாடகம் ஆடி பல்லடிச்சு இப்படி எல்லாம் தான் நான் சமாளிச்சுட்டு வந்தேன். ஆனா இப்ப அதெல்லாம் இல்லாம நான் நிம்மதியா இருக்கேன். அதுக்கு காரணம் என் வீட்டு வாசல இருக்க உன்னோட செருப்பு தான். வீராப்பா சத்தம் போட்டு பேசிட்டு வரவங்க எல்லாம் உன் செருப்பு பார்த்த உடனே சத்தம் போடாம போயிடுறாங்க. இப்ப சொல்லியா உனக்கு பிடிக்கலன்னா உன் செருப்பு அங்கிருந்து எடுத்துற. வேண்டாம், உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக என் பேரு கேட்டாலும் பரவாயில்ல. அந்த செருப்பு அங்கேயே இருக்கட்டும், நான் வரேன். யோ இல்லையா, முத முதல்ல என் வீட்டு படி ஏறி வந்திருக்க, ஒரு வாய் சாப்பிட்டு போயா? வேற எந்த எண்ணத்திலே இல்ல. அத நீ அன்னைக்கே சொல்லிட்டியே உனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு. என் ஆசைய என் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்ட. ஒரு பாடி பரதேசியா இருந்தா கூட வீட்டுக்குன்னு வந்தா நம்ம சாப்பிட்டு போக சொல்ல மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்க. வா வாயா. எடுத்துட்டு வந்துடுறேன்.
வீட்டு வாசலுக்கு முன்னால இவர் செருப்பு இருக்கிறத வச்சு இவரை யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இந்த ஊர் ஆம்பளைங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இவரு போட்டிருக்கிற மாதிரி செருப்பு கொண்டு வந்து வச்சுக்கிட்ட. அத பத்தி என்னன்னு கேக்குதா, இவரு முத முதல்ல என் வீட்டுக்குள்ளேயே வந்தாரு. அவரு உயிரை காப்பாத்துற பாக்கியமாவது எனக்கு கிடைச்சதேன்னு நான் சந்தோஷத்துல பாக்குறேன். இதுக்கு மேல நம்ம இந்த ஊருக்குள்ள இருந்தோம்னா நம்மள சும்மா விட மாட்டாங்க. வாங்க ஓடிடலாம், சீக்கிரம் வாங்க. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஏ ரொம்ப அவசரமோ? ஆமா, முத்தனக்காய செடியில விட்டு வைக்கிறது நல்லதில்ல. நிச்சயம் பண்ண கல்யாணத்தை தள்ளி போறதும் சரியில்லை. என்கிட்ட வந்து தேதி கட்டினா அதை முடிவு பண்ண வேண்டியது நீதானே. புரியல? நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை நிச்சயம் பண்ணிக்கிட்டமே, மறந்துட்டியா? என்னைக்கு நீ போலீஸ்ல சரணடைறியோ அன்னைக்கு தான் கல்யாண தேதி. ஒரு அப்பாவை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாத. உண்மையிலேயே அந்த பொண்ணோட வாழ்க்கை மேல உனக்கு அக்கறை இருந்ததுன்னா கொடுத்த வாக்க நீ மீறாத. நான் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா, அதுக்கு முன்னாடி நான் முடிக்க வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு, முடிச்சிட்டு வந்து பாக்குறேன். தேவா, நீ எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். கூடிய சீக்கிரம் நானே வந்து சரணடைறேன். அன்னைக்கு நீ மீனாட்சி கழுத்தை தாலி கட்டினா போதும். நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். நீ இப்ப போய் அந்த மந்திரியை கொலை பண்ண போற. ஆமா, அந்த பொண்ணை மனக்குளத்துல பாத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த மந்திரிக்குள்ள கணக்கை தீர்த்துக்கலாம் நினைச்சேன். நீதான் அடிக்கடி உன் போலீஸ் புத்தியை காமிச்சுக்கிட்டே இருக்கிய. அந்த மந்திரியை கொலை பண்ண நான் விட மாட்டேன். நினைச்சேன் சார், அப்பவே அரசியல்வாதிங்க விட்டறிய காசுல வாழ்ந்துகிட்டு அவங்க கூலிப்படையில சாரு ஒருத்தரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரியா போச்சு. ஏன் அவசரப்பட்டு வார்த்தையை கொட்ற? நீ திரும்பவும் ஒரு கொலகாரன மாற நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ என்ன பண்ண சொல்ற? அவன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு இவ்வளவு நாள் அவன் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதே தப்பு. மாசு மருள பிஞ்சோட வாழ்க்கைய அழிச்சு வந்த அந்த பாவி மந்திரன் தெரியும் அவனுக்கு? தெரியும். அவன் ஒரு அயோக்கியங்கிறதும் தெரியும், அதே மாதிரி நீ ஒரு அப்பாவிங்கிறதும் தெரியும். அதனாலதான் சொல்றேன். என்ன சொல்ற? நடந்த அத்தனை மீனாட்சி எங்கிட்ட சொல்லிட்டா. உனக்கு மட்டும்தான் அவன் அயோக்கியம், ஆனா ஊருக்கெல்லாம் அவன் உத்தம. ஆனா நீ ஊரார் கண்ணுக்கு ஒரு தீவிரவாதி, கொலகாரன், மந்திரியை கொல்றதுக்காக வெறிபிடிச்சாலையற ஒரு மிருகம். இந்த நிலைமையில நீ போய் அவனை கொலை செஞ்சீன்னா தீவிரவாதியால கொல்லப்பட்ட ஒரு தியாகிங்கிற பட்டத்தை கொடுத்து அரச மரியாதையோட அவன் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனா நீ என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் கையில மாட்டிக்கிட்டு தூக்கு மேடைக்கு போக போற. இது நடக்கணுங்கிறியா? சரி, இப்ப என்ன பண்ணலான்ற? நீ போலீஸ்ல சரணடைஞ்சீன்னா அந்த மந்திரியை கோர்ட்டுக்கு இழுத்து அவன் யாருங்கிறத உலகத்துக்கு அடையாளம் காட்டுறேன். உணர்ச்சி பெருக்கல தான் நீ கொலகாரனா மாறணுங்கிறத கோர்ட்ல சொல்லி உனக்கு விடுதலை வாங்கித்தரேன். நீ ஏதோ சிபார்சு எல்லாம் வேலை செஞ்ச போலீஸ்காரன் போல இருக்கு, அதான் உலகம் தெரியாம பேசிட்டு இருக்க. சரி, நீ சொல்ற மாதிரி நான் உன்கிட்ட சரணடைதான் வச்சுக்கோ. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நீ ஏதோ நியாயம் வாங்கி தரதா சொன்னிய கோர்ட்டு, அது வரைக்கும் என்ன உயிரோட கொண்டு போவாங்கன்றது என்ன நிச்சயம்? போற வழியில விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு என்ன கொண்டுடுவானுங்கப்பா. நான் உயிரோட இருந்தா தானே நீ கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்றதெல்லாம். இதை பார்ப்பா, நம்ம அரசியல்வாதிங்க கையில தான் சட்டம் ஒழுங்கு நிலநாட்டுற போலீஸ் அதிகாரிங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கொண்டு வந்திருக்கிற சாட்சியத்தை வச்சுதான் தீர்ப்பு சொல்லணுங்கிறது நம்ம அரசியல் சட்டம். அப்புறம் உனக்கு மேல டிஎஸ்பி சார் இருக்காரு, ஐஜி சார் இருக்காரு, இவங்களெல்லாம் மீறி ஒரு நாள் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? என் அனுபவத்துக்கு முன்னால நீ எல்லாம் குழந்தப்பா, உன் பிளான மாத்திக்க. சரி, இதுதான் உன்னோட இறுதியான முடிவுனா நான் கல்யாணத்தை பத்தி மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன சட்டசபையில எடுத்த முடிவா மறுபரிசீலனை பண்றதுக்கு? நிச்சயம் என்ன கல்யாணம் பா. என்ன பேரம் பேசுறியா? ஆமா, அந்த பொண்ணு மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை தவிர ஒன்னு அடக்கிறதுக்கு எனக்கு வேற ஆயுதம் கிடைக்கலையே. சரி, என்னோட சொந்த பிரச்சனைக்காக இன்னொரு தடவை அந்த பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போறத நான் விரும்பல. அதனால உன் முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒன்னு, என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு, செய்யறேன். கோர்ட் வரைக்கும் போய் உண்மையை நிரூபிக்க முடியுற நம்பிக்கை எனக்கு இல்ல. வக்கீலுங்க வாதாடுற கோர்ட்டை விட பொதுமக்கள் முடிவெடுக்கிற கோர்ட்டு தான் நான் நம்புறேன்.
உனக்கு மீனாட்சிக்கு நடக்க போற கல்யாணம் ஒரு சாதாரண சடங்கா இல்லாம பெரிய விழாவா நடக்கணும். அந்த விழாவுக்கு பத்திரிக்காரங்க, போட்டோ எடுக்கிறவங்க, வீடியோக்காரங்க, பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கணும். அதே விழாவில் அந்த மந்திரியை கலந்துக்கணும். இவ்வளவு பேருக்கு முன்னாடி அந்த மந்திரி யாருன்ற விஷயத்த சொல்லிட்டு அதே மேடையில் உன்ட்டு நான் சரணடைகிறேன். ஏன் அங்கேயே வச்சு கொலை பண்ணலாம் திட்டம் போட்டிருக்கியா? நிராயுத பாணியா வரேன். தேவா சொன்ன வார்த்தையை மீற மாட்டான். முயற்சி பண்றேன். வணக்கம் சார். வாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க தான் அந்த தேவாவை பிடிக்க போன சிஐடி ஆபீசரா? ஆமா சார். உட்காருங்க. தேங்க்யூ. ஆமா, நீங்க என்னமோ பெரிய திறமசாலி, அவனை மடக்கி பிடிச்சிடுவீங்க அப்படி இப்படின்னு சொன்னானுங்க. வெறும் கையோட வந்து நிக்கிறீங்க. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். பேசுங்க பேசுங்க, அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்ட பேசலாமா? நோ தேங்க்ஸ் சார். அப்ப காப்பியா சாப்பிடுங்க. டேய், சாருக்கு ஒரு காப்பி கொண்டு வந்துக்குறா. சொல்லுங்க. அந்த தேவாவை நான் சந்திச்சேன். அவன் உங்க தலைமையில சரணடைய விரும்புறான். எனக்கு நடக்க போற திருமணத்துக்கு நீங்க தலைமை தாங்கணும். அதே மேடையில அவன் சரணடையறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நல்லா இருக்கு. ஐயாவை தீர்த்து கட்டுறதுக்கு அந்த போய ராபாலா சுத்தி எடுத்துட்டீங்களா? ஐயா படுக்கை ஏற தவிர பாக்கி எல்லா இடங்கள்லயும் அவரை சுத்தி எப்பவும் பத்து பேரை நிப்பாட்டியே வச்சிருக்கேன், தெரியுமா? இது ஒரு பெரிய திட்டம்னு இத பத்தி சொல்றதுக்கு மத்தியில நிறைய வந்திருக்காரு. ஐ அம் கரெக்ட். சரியான லொல்லியா? ஐஜி ஆபீஸ்ல தானே இருப்பாரு. ஆமா சார். ஐஜி பழனிவேல் ஹியர். நான் தான் மந்திரி அறிவழகம் பேசுறேன். உங்க சிஐடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஏதோ அவருக்கு கல்யாணமா, அதுக்கு நான் தலைமை தாங்கணுமா? அங்க வந்து தேவா சரணடைவானா? ஐ எம் வெரி சாரி சார். அவர் எங்கிட்டே வந்து அந்த திட்டத்தை சொன்னார். என்ன பைத்தியக்காரத்தனமா வளர்றீங்கன்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன். அவர் நேரம் உங்ககிட்ட வருவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. டோன்ட் வரி சார், அவர் பேர் ஆக்ஷன் எடுத்துறேன். அந்த விழாவுக்கு நான் போறேன் சார். சார் நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு நீங்க சம்மதிக்காதீங்க. அது உங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். ஐஜி சார், மக்களுக்காகத்தான் நான் வாழறேன். மக்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தீவிரவாதி என் தலைமையில சரணடைறான்னா நிச்சயமா அதுல நான் கலந்துக்க தான் வேணும். இதுல நான் உயிர் தியாகம் செய்ய வேண்டியதா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த மக்களுக்காக மந்திரி அறிவழக உயிரை விட்டான் இருக்கட்டுமே, தடை எதுவும் சொல்லாதீங்க. நான் கலந்துக்க தான் போறேன். இன்ஸ்பெக்டர், ஐ அம் சாரி, கல்யாணம் மாப்பிள, நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க. Thank you sir. நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா அதுக்கு சம்மதிப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. வரேன் சார். என்னங்க அது, உயிரை கொடுப்பேன் அது இதுன்னு என்ன திடீர்னு தியாகியாக பாக்குறீங்களா? கொஞ்சம் தானே ஊத்தி கொடுத்தேன், இதுக்கே இப்படியா? இதுக்கு தான் நீங்கெல்லாம் எடுபடியாவும் நான் மந்திரியாவும் இருக்கேன். இந்த போலீஸ்காரங்க எத்தனை தடவை பிடிக்கிறோம் பிடிக்கிறோன்னு போய் ஒருத்தனாவது அவனை கண்ணால பார்த்தானுங்களா? இல்ல தோ நிக்கிறானுங்களே, தண்டை சொருங்க. இவனுங்க எத்தனை தடவை போய் அவனை க்ளோஸ் பண்ணிடுறோம் தலைவான்னு சொல்லிட்டு தண்டமா திரும்பி வந்திருக்கானுங்க. ஏதோ அவன் நம்ம கண்ணு முன்னால வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. வரட்டும், அங்கேயே அவனை எப்படி முடிக்கணுங்கிறத நான் முடிவு பண்றேன். மீனாட்சி. அண்ணே. என்னனே? ஆகாட்டுமா? எதுக்கு ஆகாட்டு சொல்றேன்? என்னன்னு திடீர்னு நினைப்பலா, போய் உட்காருங்க, காப்பி கொடுங்க. மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்துட்டாருமா. ஊர்ல பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து, பேச வேண்டியதெல்லாம் பேசி, முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டாரு. ஆ, வர்ற 26ஆம் தேதி உனக்கு கல்யாணம் மந்திரி தலைமையில. ஆ ஆ, கல்யாணம் சொன்ன உடனே பொண்ணு முகத்துல சந்தோஷத்தை பாரு. போங்கண்ணே. அன்னைக்கு நிச்சயதார்த்த அன்னைக்கு உங்களை தனியா கூட்டிட்டு போயிருமோ கேட்டாராமே. என்ன கேட்டாரு? பொண்ணு குடுக்கறியே, எனக்கு என்ன கொடுக்க போறேன்னு கேட்டாரு. நீ என்ன தரேன்னு சொன்ன? நான் என் உயிரையே குடுக்கறேன்னு சொன்னம்மா. என்னம்மா? ஓஹோ, இந்த அண்ணனை பிரிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போறேன்னு கவலைப்படுறியா? ஆமாண்ணே, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா தினமும் உன்னை வந்து பார்க்க முடியுமா? இங்க பாருண்ணே, நானும் அவரும் சேர்ந்து நிச்சயமா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம். நீ பாக்குறியோ இல்லையோ, மாப்பிள்ள என்ன ஒரு பெரிய மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுலே குறியா இருக்காரு. ஆமாம்மா, உன்னை விட அவருக்கு தாமா என் மேல
ரொம்ப அக்கறை. நான் போய் ஆக வேண்டியதை பாக்குறேம்மா. சரிண்ணே வரம்மா. என்னம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்னு சாமி கும்பிட்டு வர்றியோ? என் மேல இவ்வளவு பாசம் வச்சு நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்க அண்ணன் தீர்க்காயசா இருக்கணும்னு வேண்டிட்டு வரேன். அதுக்கு பதிலா அவனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிட்டு வந்திருக்கலாம். என்ன சொல்றீங்க? இந்த பாருமா, உனக்கு கல்யாணம் ஆக போறது மட்டும்தான் உனக்கு தெரியும். உன்னை காதலிச்சவன் யாருன்னு உனக்கு தெரியாது. அவன் எதுக்காக உன்னை கட்டிக்க போறாங்கிறது உனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப புரிஞ்சுக்க, நீ காதலிச்சவன் ஒரு போலீஸ்காரன், தேவாவை கைது செஞ்சு தூக்குமடிக்கு அனுப்புறதுக்காக இந்த ஊருக்கு வந்தவன். அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தப்போ ஒரு நிமிஷம் வாண்டு கூட்டிட்டு போனானே, எதுக்குன்னு தெரியுமா உனக்கு? உன் கழுத்துல தாலி கயிறு ஏறணும்னா தேவா போலீஸ்ல சரண் அடையணுமா? இதுக்கு சம்மதிச்சு தான் அன்னைக்கு தாம்பூலமே மாத்திக்கிட்டாங்கம்மா. சோலைக்குயிலே சோலைக்குயிலே சொந்தம் என்னாச்சு? நீ ஜோடி சேர ஆசை வச்சு பாசம் புண்ணாச்சு. உன் கேள்விக்கு பதில் இல்லை மானே. சோலைக்குயிலே சோலைக்குயிலே சொந்தம் என்னாச்சு? நீ ஜோடி சேர ஆசை வச்சு பாசம் புண்ணாச்சு. ஏமா என்ன சுத்தி வேடிக்கை பாக்குறீங்க? கொஞ்சம் காத்த விடுங்கம்மா. பாவிமா அவளே இப்படி பண்ணிப்பிட்டியே, நாங்க எல்லாம் பதறி போயிட்டோம். தம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரி சரி வாங்க வாங்க போடுங்க. என்னம்மா இதெல்லாம்? அண்ணே அவரை முதல்ல போ சொல்லு. என்னம்மா சொல்ற? தயவு செஞ்சு அவரை போ சொல்லுண்ணே. அவர் என் கண்ணு முன்னால நின்னாலே எனக்கு வேதனையா இருக்கு. அம்மாடி சொல்றத கேளு. நீ ஒண்ணு சொல்ல வேணாம், அவர் போனோம். அவர் போனோம், அவரை போ சொல்லுண்ணே. அம்மாடி நான் ஒரு போலீஸ்காரன்றது சூழ்நிலை காரமா உன்ட்ட மறைச்சது தவிர வேற ஒரு தப்பும் அவன் பண்ணலையம்மா. உன்னை கல்யாண குணத்துல பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்த, இப்ப போய் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அவரை பார்த்தது தப்பு, பழகுனது தப்பு, அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது அதை விட பெரிய தப்பு. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தப்பு. இந்த பாருமா, இந்த தேவா பிடிக்கிறதுக்கு இந்த போலீஸ்கார இல்லம்மா, இன்னும் 1000 போலீஸ்காரன் வருவான். ஆனா இந்த மீனாட்சிக்கு இந்த பிரகாஷ் விட ஒரு நல்லவன் கிடைக்க மாட்டாமா. அதுக்காக உன்னை தூக்கு மேடை காமிச்சிட்டு என்ன மனமேடையில உட்கார சொல்றியா? அந்த அளவுக்கு இறக்கம் இல்லாதவன் இல்லன்னா மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நடக்கும்? நான் வாழ விட்டே இருப்பேன், இருந்துட்டு போறேன். ஆனா எனக்காக நீ உன் லட்சியத்தை விட்டு கொடுக்க கூடாது. விட மாட்டாமா. எனக்கு உன் கல்யாணமும் நடக்கணும், என் லட்சியமும் நிறைவேறணும். இது ரெண்டு பேரும் நடந்தா உனக்கு சந்தோஷம் தானே? நடக்குமா? நடக்கும். டியர் ஆபீசர்ஸ், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம மினிஸ்டர் அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதா முடிவெடுத்துட்டாரு. ஒரு தீவிரவாதி சரணடைய போறது நல்ல விஷயமா இருந்தாலும் இதுல நிறைய செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு. இதுல எந்த வித அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அது கெட்ட பேராயிடும். அதனால நம்ம ஆபீசர்ஸ் அத்தனை பேர் ரெஸ்பான்சிபிளா இருந்து இந்த ஃபங்க்ஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். தேங்க்யூ. அனாந்த பத்மராஜ பாண்டிய,
என்ன சுந்தர், என்ன விஷயம்? தேவா, ஒரு முக்கியமான விஷயமா சொல்லு. அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம என்ன சொல்ல போற? சீக்கிரம் சொல்லு. வந்து இன்னைக்கு தேவா சரணடைய போறனாலதான் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. ஆமாமா. தம்பி தர்ம, சாரி தேவா, உன் தங்கச்சி செல்வி கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிட்டுமேனு நான் ரொம்ப நாளா வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா? அண்ணன் தங்கச்சியை பிரிச்சப்பாவும் எனக்கு வேண்டாம்ப்பா. அதனாலதான் உன் தங்கச்சி கிட்டயே உன்னை அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாத்தியா, உன் கூட்டாளி பணத்தை காட்டினதும் உன்னையே காட்டி கொடுத்துட்டான். இவன் உயிரோட இருந்தான்னா எங்கேயாவது போய் எதையாவது உளறி வைப்பான். உன்னையே காட்டி கொடுத்தவன் என்ன காட்டி கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? போவட்ட கழுத. ஏதோ பாருங்கடா, மந்திரிய கொல்ல தேவா இடுப்புல பாம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான், அது வெடிச்சு அவனே செத்து விட்டா நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிடுங்க. வரட்டா? புதுசா ஒரு தங்கச்சி பிடிச்சிருக்க, அதை பத்தி நீ கவலைப்படாத. அந்த கல்யாணத்தை நான் கவனிச்சுக்கிறேன். நீ அந்த தங்கச்சி கிட்ட போய் சேரு. டேய், நீ வாடா. ரொம்ப நேரமா உங்களை காக்க வச்சிட்ட, இப்ப தாலி கட்டலாம். இல்ல கொடுங்க. என்ன
என்னுடைய திருமணத்திற்கு வந்து தேவா சரணடைறேன்னு சொன்னதுக்கு காரணமே உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காகத்தான். இப்ப அத அவரே சொல்லுவார். உங்க எல்லாருக்கும் முன்னால நான் ஒருத்தரோட வேஷத்தை கலைக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னால என்னோட கோலத்தை எல்லாம் பாருங்க. நான் இப்படி உங்க முன்னாடி ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிறது காரணம் யார? நீங்க நல்லவன் யோக்கிய உத்தமா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த மந்திரி தான். இந்த மந்திரியே கொள்ளாம கொண்டு நன்றி. தேவா தம்பி சுட்டுட்டாங்கம்மா.
Ah!